இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கில் ஏழாம் சுவை. ஃபயர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாவா இல்லாம வரவங்களை இந்த மாதிரி துன்பப்படுத்தாம துயரப்படுத்தாம இந்த இண்டோலியம் பாட்டம் இல்லைனா அந்த பித்தளை பாத்திரம் இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கி வைங்க. நாங்க சொன்னா இல்லையா, இப்ப எங்க செஃப் எவ்வளவு கை வலிக்க வலிக்க கிண்டிட்டு இருக்க. வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டில் போவாங்க. அது நம்ம மக்கள் வந்து கைமணம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஓகேங்க. இப்போ பாதி பேர் யூடியூப்பை பார்த்து தானே வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு சொல்லித்தாங்கன்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே. வாயாடாதீங்க, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. புரியுதா? இப்போ சொல்கிறேன் பாருங்க. ஆ சொல்லுங்க. நல்லெண்ணெய் வந்து நாக்கு வேற ஊறுதா உனக்கு? என்ன சைடில் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அடையாள இருக்க ஃபுட்டாலஜி கிச்சன்ல நம்ம கூட கியூட்டஸ்ட் கிரேஸ் மேம் இருக்காங்க. ஹாய் மேம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ மா, சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டேன். கியூட்டஸ்ட் இன்னொரு தடவை சொல்லு. கியூட்டஸ்ட் டெடி பேர் மாதிரி அழகா நம்ம கூட கிரேஸ் மேம் இருக்காங்க. அவங்க கூட நம்ம செஃப் விமல் கிளாஸ்டன் அவரும் இருக்காரு. ஹாய் செஃப், வெல்கம் டு மை ஷோ. நீங்க தொப்பி போடாதனால ஃபுல்ஃபில் பண்ணதுக்காக நான் தொப்பி போட்டு நம்ம ஏதாவது சொல்லிட போறோம் மாதிரி சொல்லிட்டாங்க. சமைக்க போற நாங்க போடல, மேடம் பில்டப்புக்கு போட்டுட்டோம். கேள்வி நான் உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு. ஓகே சார், நான் வந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்கள் வந்து லேட் செஃப் ஜேக்கப் சாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட். எனக்கு அவரோட என்னோடய ஹெச்ஓடி அவர் காலேஜில். நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி கேட்ரிங் பண்ணேன். அது முடிச்சுட்டு வெளியே வரும்போதே அவரோடைய தான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். நான் தாஜில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் ஐடிசி கல்கட்டா ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் கன்சல்ட்டிங் ரெஸ்டாரண்ட் கன்சல்டன்சி மாதிரி பண்ணிட்டுருந்தோம். ஒரு 15 இயர்ஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பாண்டிங் வித் செஃப் உங்களுக்கு எப்படி செஃபை தெரியும்? என்னோட பாண்டிங் வித் செஃப்னா, நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் செஃப் ஜேக்கப்க்கு. இந்த ட்ராவல் அண்ட் குக்குன்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்து அதை வந்து யூனிக்காக பண்ணார். அந்த குக்கரி ஷோவே வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு செலிப்ரிட்டி செஃப் அவர். நான் வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கன்சல்டன்ட்டுன்னு பார்க்கும்போது வேற ஒரு செஃப்பையும் விமலையும் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான தினேஷ்னு ஒருத்தர், ரொம்ப நம்பிக்கையான ஒரு பையன் எங்களுக்கு ஃபேமிலிக்கு. அந்த பையன் வந்து செஃப் ஜேக்கப்போட ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொன்னதுக்காக மட்டுமே நம்பி விமலை வந்து செலக்ட் பண்ணோம். அப்படி பாண்ட் ஆனது. இப்போது பிகம் அ ஃபேமிலி. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து செஃப்போட சேர்ந்து இன்றைக்கி நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் செய்ய போகிறீங்க, கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஷ் பார்க்க போகிறோம்? மட்டன் உப்பு கறி. ஓகே, நான் ரெடி. ஓகே, நானும் ரெடி. செஃப் பண்ணுவார், செஃப்பு. ஓகே, நான் ஓரமாக உட்காந்து பார்க்க போகிறேன். விமல் பண்ணுங்கள். இப்போ பண்ணுறது மட்டன் உப்பு கறி. பழைய காலத்தில் வந்து வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு போயிட்டு மீட்டு இந்த ஏதாவது வேட்டையாடி வர உயிரினங்களை வந்து சமைக்கிறதுக்கு வீட்டில் பேசிக்காக தேவையான பொருள் எதுவுமே அதிகமாக இருக்காது. வீட்டில் அதிகமாக இருக்க பார்த்தா மஞ்சத்தூள், வரமிளகா, கடுகு, இந்த மாதிரி என்ன ஐட்டம் இருக்கோ அதை வச்சு குக் பண்ணுறது தான் உப்பு கறியும்பாங்க. எண்ணெய், எண்ணெய் நம்ம வந்து அதையே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து உப்பு மட்டன் உப்பு கறியாக பண்ணுறோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறோம் செஃப். இப்போ நம்ம வந்து 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க? வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டில் போவாங்க.
நம்ம மக்கள் வந்து கைமணம்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் அளந்து அளந்து கடுகு 5 கிராமு இது 5 கிராமு அப்படின்னு போட்டோம்னா என்னோடய ஃபீல் வந்து ஃபுட்டு கரெக்டாக வராது. அது ஓகேங்க. இப்போ பாதி பேர் யூடியூப்பை பார்த்து தானே வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு சொல்லித்தாங்கன்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே. வாயாடாதீங்க, சொல்கிறத மட்டும் செய்யுங்க, புரியுதா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஏ காவே ஏ கிசான் ரகதாதா. இப்போ சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்க. நல்லெண்ணெய் வந்து ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் டூ ஊத்தி இருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம். மறந்துட்டீங்க, அதாவது தான் எடுத்து கொடுக்குறேன். எப்படி ஆயில்ல கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா வந்து சீட்லெஸ் பண்ணி வச்சுக்கிறோம். உள்ள இருக்க விதையெல்லாமே எடுத்துட்டு. விதையை எதுக்காக எடுக்கிறோம்? விதை ஏன் எடுக்கிறோம்னா, அந்த சாப்பிடும்போது உங்களுக்கு ஒன்று இரிட்டேஷனாக இருக்கும் அந்த விதை மட்டனோட சேர்ந்து. இன்னொரு ரீசன் வந்து ஸ்பைஸு ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மிளகா எவ்வளோ போட்டுக்கீங்க? மிளகா வந்து 50 கிராம் போட்டிருக்கோம். 1/2 kg மட்டனுக்கு 50 கிராம்ஸ் போட்டிருக்கீங்க. சரி, இப்போ இந்த பேஸ்ட் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, முழு மிளகு இது போட்டு அரைச்சிருக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசம் எப்போ போவோம் என்ன? இதுக்கப்புறம் மட்டன், அது மட்டன் பாயில் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த ஸ்டாக் வாட்டரோட இதை போட்டு ரெடியூஸ் பண்ணிடுறோம். நல்லா சுண்டுற அளவுக்கு அதை டாஸ் பண்ணி எடுத்தோம். இது வந்து இப்போ 1/2 kg மட்டன், இது 1/2 kg. டெம்ட் ஆகுதா? எஸ், திஸ் இஸ் மை ஃபேவரட் டிஷ். இது மூடியெல்லாம் வச்சு பண்ண வேண்டாம், அப்படியே அப்படியே ரெடியூஸ் ஆகும். மூடி வச்சு பண்ணால் சீக்கிரம் ட்ரை ஆகாதுமா? நீ நல்லா சமைப்பியா? ஓரளவு ஓரளவு. தால் கிராம் கணக்கில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கும் போதே இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் சர்ப்ரைஸ். ஏய் பயப்பில்ல, காலையில் பார்க்கும்போது கூட சொல்லலையா? சர்ப்ரைஸ் கெஸ்ட் நம்ம கேட்டீங்க. மட்டன் உப்பு கறி. அமேசிங்கா? பேசவே விட மாட்டேன். அடையாள சின்ன தலும்பி இப்போதே பவாண்டே இப்போதே மேலாடே அதான் என்ன உடம்பி. ஓகே.
பார்த்துட்டு இருந்த உப்புக்கறி ரெடி ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் கென் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. இல்லை நீங்கள் இதை சாப்பிடணும், ஏன்னா நான் எப்பவுமே இதை சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்கு. அவள்தான் இல்லை நல்லா இருக்கு. இல்லை இல்லை அவள் தான். சாரி இப்படி எடுக்கணும்க்கா, மட்டன் இப்படி எடுக்கணும்க்கா, இவ்வளோ பெருசா. ஓகே பரவாயில்ல, சூடு கம்மியாக தான் இருக்கு. அமேசிங். That's all. We are rocking. ஒயிட் ரைஸில் இதை மட்டும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக சமையல் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கு. செஃப் கிட்டே கேட்போம் உங்களோட சஜஷன் எது வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உப்புக்கறிக்கு வந்து நாங்கள் சாப்பிட்ற ஃபேவரேட் வந்து எல்லோ தால், தால் தடுக்கான்னு சொல்லுவோம். தால் தடுக்கா, ஒயிட் ரைஸ், கேர்டு, உப்புக்கறி. இது எவ்வளோ நேரம் வதக்கணும்? வதங்குற வரைக்கும் வதக்கணும். திவ்யா தெரியாதனமா இந்த கிண்ட இத கிண்ட சொல்லிட்டோம். இந்த கிண்டு கிண்டு ஏந்திருங்க உட்காருங்க, ஏந்திருங்க உட்காருங்க, ட்ரில் மாஸ்டர் மரல சொல்லி நின்றுவீங்க. வந்துட்டா புண்ணியவானேப்பா. இந்த வீடியோவை வழங்குவோர் ருச்சி மேஜிக் பிக்கில் ஏழாம் சுவை.